தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் 2023 ஆண்டிற்கான விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் விருது வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த அங்கீகாரம் தமிழகத்தில் விளையாட்டு சாம்பியன்களை உருவாக்கி வளர்ப்பதற்கு அரசு மேற்கொண்ட முயற்சிகளுக்கு சான்றாகும் என்று கூறியுள்ளார். இந்த முயற்சிகளை அங்கீகரித்ததற்காக இந்திய தொழில் கூட்டமைப்பிற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சாதனைகள் மற்றும் கலை இலக்கியம் எழுத்து குறித்த கண்காட்சி முத்தமிழ் என்று பெயரிடப்பட்ட பேனா வடிவிலான ஊர்தியில் அமைக்கப்பட்டு விழுப்புரத்தை வந்தடைந்தது. அதனை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வரவேற்றார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தபோது செய்த திட்டங்கள் சாதனைகள் குறித்து இந்த கண்காட்சியில் விளக்கப்பட்டிருந்தது. அப்போது நடந்த மாணவர்களின் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் பொன்முடி, பெண் கல்வி, பெண்களின் வளர்ச்சி, சமுதாயத்தில் சமநிலை ஆகியவற்றை மையப்படுத்தி பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி உள்ளார் என்று தெரிவித்தார். இதேபோன்று செஞ்சியில் அமைச்சர் மஸ்தான் ஊர்தியை வரவேற்று மாணவ மாணவிகளுக்கு கண்காட்சியை பார்வையிட தொடங்கி வைத்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள மெஸ்டன் கல்வியியல் கல்லூரியில் 81வது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இளங்கலை, முதுகலை மற்றும் எம்ஃபில் பட்டம் பெற்ற 223 மாணவர்களுக்கு பட்டங்களை தமிழ்நாடு உயர்கல்வித்துறை கல்வியியல் கல்லூரியின் இயக்குநர் கீதா வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆசிரியர் பயிற்சி கல்வி கற்ற அனைவரும் நல்லாசிரியர்களாக இருந்து இளைய தலைமுறையினருக்கு நல்ல கல்வியை கற்றுத்தர வேண்டும் என்றும், ஜாதி மத பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் நல்லொழுக்கத்துடன் கல்வியை போதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் ஷெரின் வினோகா ஸ்நேகலதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக 2 குடும்பங்களைச் சேர்ந்த 7 பேர் தனுஷ்கோடி வந்துள்ளனர். தனுஷ்கோடி அரிச்சல் முனை அடுத்த 5 மணல் திட்டு பகுதியில் இலங்கை தமிழர்கள் 7 பேர் இருப்பதாக ராமேஸ்வரம் மரைன் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அவர்களை பத்திரமாக மீட்டு தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதிக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்களிடம் மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திய பின் மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட உள்ளனர். பெருந்துறை அருகே நடைபெற்ற மங்கை வள்ளி கும்மி ஆட்டத்தில் 5000 பெண் கலைஞர்கள் ஒரே பாரம்பரிய சீருடையில் பங்கேற்று நடனமாடிய நிகழ்ச்சி காண்போரை மெய்சிலிருக்க வைத்தது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்துள்ள நல்லம்மா நகரில் உள்ள தனியார் இடத்தில் மங்கை வள்ளி கும்மி குழுவினரின் 100வது அரங்கேற்ற விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சாந்தலிங்க மருதாசல் அடிகளார் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். வள்ளி கும்மியாட்டம் என்பது உடலையும் மனதையும் நல்ல முறையில் இருக்க உதவும் பயிற்சி என்றும், இதன் மூலம் சமுதாய உணர்வுகள் நல்ல முறையில் பெருகி வருவதோடு அனைத்து உறவுகளும் வளர்ந்து வருவதாக அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியை காண பெருந்துறை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்ததால் அப்பகுதி முழுவதும் திருவிழா கோலமாக காட்சியளித்தது.